வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். விருதுநகர் கல்பாரியில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசின் நிவாரண உதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் கர்நாடக மாநில அரசின் நிலைப்பாட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. தமிழகம் முழுவதும் மே தின கொண்டாட்டங்கள் கோலாகலம். தொழிலாளர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அனல் காற்று வீசும். மேற்கு வங்கம் ஒடிஷா மாநிலங்களில் சிவப்பு எச்சரிக்கை. இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. தோல்வி பயம் காரணமாக போலி காணொலிகளை பரப்பி எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்கின்றன. குஜராத் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 6 மாதங்களில் 30 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி. ஆண்டுகளில் செய்ய வேண்டிய சாதனைகளை 10 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செய்துள்ளது. சத்தீஸ்கர் தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால் இந்திய பொருளாதாரத்தில் புரட்சிகர மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. தமிழகத்தில் தண்ணீர் பந்தல் திறப்பு விவகாரம் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று அமைக்கலாம் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. IPL கிரிக்கெட் தொடர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை பஞ்சாப் அணிகள் இன்று மோதல். விரிவான செய்திகள். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகேயுள்ள கல்குவாரியில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காரியாப்பட்டி அருகேயுள்ள கடம்பன் குளம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கல்குவாரி இயங்கி வருகிறது. இந்த குவாரிக்கு தேவையான வெடிமருந்துகளை வாகனத்திலிருந்து இறக்கும் பணி இன்று நடைபெற்ற போது திடீரென்று வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 3 தொழிலாளர்கள் உடல் சிதறி பலியாயினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டனர். மேலும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு கல்குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்ட தனியார் வெடிபொருள் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசின் நிவாரண உதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வெடி விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். வெடி விபத்து நடந்த பகுதியில் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசின் நிவாரண உதவி விரைந்து வழங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக கர்நாடக மாநில அரசின் நிலைப்பாட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். உழைப்பாளர் தினத்தையொட்டி சென்னை சிந்தாகிரிப்பேட்டையில் உள்ள மே தின நினைவுச் சின்னத்துக்கு அமைச்சர் துரைமுருகன், அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் கனிமொழி, டி ஆர் பாலு உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன், காவிரி பிரச்சனையில் ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை மதிக்காமல் கர்நாடக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். காவிரியில் தண்ணீர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க முடியாது என்ற ஒரு பதிலை கர்நாடக அரசு தொடர்ந்து கூறி வருவதாகவும் தெரிவித்தார். எனவே இந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக அவர் கூறினார். கேள்வி கேட்க வேண்டியது உச்சநீதிமன்றம், அதை நாடுவோம். தமிழகம் முழுவதும் மே தின கொண்டாட்டங்கள் இன்று கோலாகலமாக நடைபெற்றன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காண்போம். மே 1 தேதி ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மே தின பூங்காவில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க உறுப்பினர்கள் அதன் பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று அஇஅதிமுக சார்பில் அக்கட்சியின் அண்ணா தொழிற்சங்க பேரவையினர் சென்னை மெரினாவில் உழைப்பாளர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் உழைப்பாளர் தின உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கொடியேற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் மாநில குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் தொழிலாளர் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் 200 மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தூய்மை பணியாளர்கள் சார்பில் உழைப்பாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள், நகராட்சி பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் மே தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவியர்களின் சிலம்பாட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அப்போது சுமார் 2 சிலம்பம் சுற்றி அவர்கள் சாதனை புரிந்தனர். விழுப்புரத்தில் விஸ்வகர்மா தொழிலாளர்கள் சார்பில் மே தின கொண்டாட்டம் நடைபெற்றது. அப்போது ஊர்வலமாக சென்ற அவர்கள் பின்னர் கொடியேற்றி தொழிலாளர் உரிமைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திண்டுக்கல்லில் மே தினத்தை முன்னிட்டு பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உழைப்பாளர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் கோடைக்கால நீர்மோர் பந்தலையும் அவர் திறந்து வைத்தார். காஞ்சிபுரத்தில் மே தினத்தையொட்டி மோட்டார் மெக்கானிக் சங்கம் சார்பில் பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று சென்னையில் தேமுதிக அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொழிற்சங்க பேரவையின் கொடியேற்றி கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டார். தோல்வி பயத்தின் காரணமாக போலி காணொலிகளை சமூக வலைதளங்களில் பரப்பி எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்து வருவதாக பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பிரச்சாரம் செய்த அவர், எதிர்க்கட்சிகள் தோல்வி பயத்தில் பதற்றம் அடைந்திருப்பதாக தெரிவித்தார். அன்புக்கடை திறப்பதாக பேசி வந்த எதிர்க்கட்சிகள் தற்போது போலி வீடியோக்களை பரப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். கடந்த 60 ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி உண்மையை கூறி வாக்கு சேகரிக்கும் முயற்சிகளில் ஈடுபடவில்லை என்றும், எனவே பொய்யான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார். மக்களின் கவனத்தை இதன் மூலம் திசை திருப்பலாம் என்ற எதிர்க்கட்சிகளின் முயற்சிகள் தோல்வி அடையும் என்றும், கடந்த 10 ஆட்சியில் இருக்கும் பாஜக இதுபோன்ற போலியான தகவல்களை பரப்பவில்லை என்றும் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 6 30 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் பிந்த் நகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் உரை நிகழ்த்தினார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை விவரித்தார். தங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படுவதுடன் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உறுதி செய்யப்படும் என்றும் கூறினார். இளைஞர்களுக்கு ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சியும் ஆண்டுக்கு 1 ரூபாய் ஊக்கத்தொகையும் அளிக்கப்படும் என்று உறுதியளித்த ராகுல் காந்தி, ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் 8,500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் கூறினார். ~25 செய்ய வேண்டிய சாதனைகளை 10 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்று பேசிய அவர், கொரோனா பேரிடர் காலத்தில் அனைத்து தரப்பு மக்களும் எந்தவித பாதிப்பும் அடையாமல் இருக்கும் வகையில் மோடி அரசு பணிபுரிந்ததாக கூறினார். கடந்த 25 செய்ய வேண்டிய பணிகளை 10 பிரதமர் நரேந்திர மோடி செய்திருப்பதாக அமித்ஷா பெருமிதம் தெரிவித்தார்.
ராகுல் காந்தி மற்றும் அவருடைய சகோதரி பிரியங்கா காந்தி ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியின் மீது சுமத்தி வரும் குற்றச்சாட்டுகளை மக்கள் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார். தில்லியில் உள்ள 7 மக்களவைத் தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றும் என பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்மையில் நடந்து முடிந்த 2 கட்ட தேர்தல்களின் மூலம் பாஜகவிற்கு புதிய நம்பிக்கை பிறந்திருப்பதாகவும், 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி என்ற முழக்கம் நிச்சயம் நிறைவேறும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியை மக்களே தோல்வியடைச் செய்வார்கள் என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்படும் அரசே மத்தியில் ஆட்சி செய்யும் என்று மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சி பல்வேறு பொய்யான தகவல்களை வெளியிட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சியின் பொய் பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுபடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் ஜனநாயகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும், ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்படும் அரசே மத்தியில் ஆட்சி செய்யும் என்றும் அவர் கூறினார். அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய நெறிமுறைகளின் அடிப்படையில் மத்தியில் ஆட்சி செய்யும் அரசு செயல்படும் என்றும் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உனக்கும் தாயமாத்தைக்கும் என்னதாமா பிரச்சனை? இப்ப நான் சொல்றேன், அவங்க வஞ்சம் தீத்த கதைய சொல்றேன். உனக்கு 6 வயசு, உன் தம்பி கார்த்திய நேரமாசமா என் வயித்துல சுமந்துட்டு இருந்தேன். உங்க அப்பாவை பாக்குறதுக்காக அவரோட ஆபீஸ்க்கே நான் போனேன். நான் வழி கிடையாது, என் புருஷ சொல்றத கேளுங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உன் கழுத்தை நினைச்சு கொன்று வேண்டாம். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல நான் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன். உன் சொத்தை என் பேருக்கு மாத்தியே ஆகணும். தாயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 உங்கள் டிடி தமிழில். செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை தொடர்ந்து நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் வெள்ளிக்கிழமை வரை தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு 44 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாநிலங்களிலும் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும், மத்திய மாநிலங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்ப அலை வீசும் என்றும் இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், திருப்பரிசாரம், திருப்பரப்பு, தென்காசி மாவட்டம் ஆயக்குடி ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால் இந்திய பொருளாதாரத்தில் புரட்சிகர மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் ஆர் ரவி தெரிவித்துள்ளார். கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற குஜராத் நிறுவன தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இந்திய நாடு பல மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மலர்கொத்து போன்றது என்று கூறினார். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உணர்வு இந்திய நாட்டில் மட்டுமே பார்க்க முடியும் என்றும், நாட்டின் பல பகுதிகள் உள்ள மக்களும் தமிழகத்தில் வசித்து வருவதாக ஆர் ரவி கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் குஜராத் மாநிலம் குறிப்பிடத்தகுந்த அளவு தனது பங்களிப்பை அளித்து வருவதாகவும், அதேபோன்று தமிழகத்தின் வளர்ச்சிக்கு குஜராத் மாநில மக்களும் பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். The credit rightfully goes, it is Sardar Vallabhbhai Patel. Land of Gujarat has given this country so much. Great persons' names have been already mentioned by people, speakers. There are many who are unsung, but their contributions are no less. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வாழ் குஜராத் மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். விழாவினையொட்டி குஜராத்தின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன.
அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பே அரியலூர் மாவட்டத்தில் வெயில் பார்த்தி வதைத்து வருவதால் மக்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். வெயிலிருந்து பாதுகாக்க இயற்கை குளிர்பானங்களின் மீது மக்களின் கவனம் திரும்பியுள்ளது. இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காண்போம். தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் கோடை வெயில் அனலாய் கொளுத்துகிறது. 100 டிகிரிக்கு மேல் வெயில் அளவு பதிவாகி மக்களை பாடாய்படுத்துகிறது. கடும் வெப்பத்துடன் காலை பொழுது விழுகிறது. பின்னர் சூரியன் சுற்றறிக்க தொடங்குகிறது. பகல் 11 மணி முதல் மதியம் 3 மணி வரையில் வெப்ப அலை வீசுகிறது. வாகன ஓட்டிகள் சற்று இளைப்பாற நிழலை தேடலாம் என்றால் சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் இருபுறங்களிலும் உள்ள மரங்கள் அகற்றப்பட்டு நிழலற்ற சாலைகளாக உள்ளது. எனவே வெளியில் தலை காட்டவே மக்கள் அஞ்சும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனினும் வேலை, தொழில் மற்றும் தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளியில் செல்வதை பொதுமக்களால் தவிர்க்க முடியாத நிலையும் உள்ளது. வெயில் கொடுமையிலிருந்து தப்பிக்க மோர், இளநீர், கூழ், பழச்சாறு, ஜூஸ் போன்ற உடலுக்கு குளிர்ச்சியூட்டும் பானங்கள் விற்பனை செய்யும் கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தர்பூசணி, நொங்கு, கரும்பு ஜூஸ் உள்ளிட்டவை இதில் முக்கிய பங்காற்றுகிறது. இதனை நாம் தேடி செல்வதற்கு பதிலாக நாம் செல்லக்கூடிய சாலைகளில் ஆங்காங்கே விற்பனை செய்வது பொதுமக்களுக்கு மிகுந்த பயனை அளித்து வருகிறது. ஆங்காங்கே சாலைகளில் முளைத்துள்ள தர்பூசணி கடைகளில் தர்பூசணியை சிறு சிறு துண்டுகளாக வாங்கி அதில் சிறிதளவு பொடியை தூவி மக்கள் ருசித்து சாப்பிடுவதால் உடலின் உஷ்ணத்தை குறைத்து உடலுக்கு தெம்பூட்டுகிறது. இதேபோல் சாலை ஓரங்களில் நொங்கு விற்பனையும் படுஜோராக நடைபெற்று வருகிறது. நொங்கு கோடைக்காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் என்பதால் இதற்கு அபரிவிதமான வரவேற்பு மக்களிடத்தில் உள்ளது. நொங்கு கோடை வெப்பத்தால் உடலில் ஏற்படும் பல்வேறு நோய்களை கட்டுப்படுத்தி உடல் சூட்டை தணித்து வேர்க்குரு உள்ளிட்ட சரும நோய்களையும் தடுக்கும் அருமருந்தாக உள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் கிராம பகுதிகளில் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நொங்கு விற்பனை, கரும்பு ஜூஸ் மற்றும் தர்பூசணி விற்பனை படு ஜோராக நடைபெற்று வருகிறது. கரும்பு ஜூஸ் கடை வச்சுருக்கோம். இந்த வெயிலில் மக்களுக்காக பயனடைங்கிறதுக்கோசரம் நம்ம இது வெளிநாட்டுடைய ஏதோ ரசாயனம் இல்லாமல் இயற்கையான முறையில் மக்கள் குடிக்கிறதுக்கோசரம் பண்ணுறோம். எங்கள் ஜூஸ் கடையில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 300 ml கொடுக்குறோம், 20 ரூபா. சின்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே 15 ரூபா கால் லிட்டர் கொடுக்குறோம். வயசில் முடியாதவங்க வரவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கும் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு சேவைக்காக இந்த வெயிலில் என்ன செய்யணுமோ சலுகையாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். என் பேர் தவமணி. நொங்கு சாப்பிட்றதுனால உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரும், சுகரை குறைக்கும். சுகரை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். அவ்வளவு உடம்புக்கு வலுவை கொடுக்கக்கூடிய இதுதான் நொங்கு. அதனால் வந்து இதை எல்லோரும் சாப்பிட்டா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். மக்களுக்கும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். டிடி தமிழ் செய்திகளுக்காக அறிவுள்ள செய்தியாளர் ராம்குமார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை கிடைக்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் பாஜகவிற்கு 275 இடங்கள் கிடைக்கும் என்றும் கூறினார். மெஜாரிட்டி கிடைக்கும்னு இருக்கு நான் நம்புறேன். ஆனால் வந்து ஒரு 75 சீட்டு குறைஞ்சி கிடைக்கும். போன வாட்டி 300 கிடைச்சது, இந்த வாட்டி 275. அது மாதிரி பார்க்குறேன். தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் திருநெல்வேலியில் நாகேந்திரன் அவர் ஜெயிக்கலாம். வேற வேட்பாளர் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். கோடைக்காலத்தை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தண்ணீர் பந்தல் திறப்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியிருந்தன. எந்தவொரு அரசியல் கட்சியோ வேட்பாளரோ தண்ணீர் பந்தல் மூலமாக எந்த விதத்திலும் அரசியல் ரீதியாக பயன்பெறக்கூடாது என்றும், தண்ணீர் பந்தல் திறப்பின் போது தேர்தல் நடத்தை விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எனவே தண்ணீர் பந்தல் திறக்க விரும்பும் அரசியல் கட்சியோ அல்லது வேட்பாளரோ சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அதிகாரிகளை அணுகலாம். மேலும் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் தங்களது எல்லைக்குள் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு சரியான முறையில் தண்ணீர் பந்தல் செயல்பாடுகள் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இன்று உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் தூய்மைப் பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் தூய்மைப் பணியாளர்களை வாழ்த்தி மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை அவர்களுக்கு வழங்கினார். தொடர்ந்து ஒவ்வொரு தூய்மைப் பணியாளரும் தலா ஒரு மரக்கன்றுகளை நடவு செய்தனர்.
தனியார் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களின் ஒரு வார கால மருத்துவ முகாம் துவக்க விழாவும் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடி ஏழைகாத்தம்மன் கோவில் திருவிழா கடந்த 23ஆம் தேதி காப்புக்கட்டலுடன் தொடங்கியது. திருவிழாவை முன்னிட்டு தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நேற்றிரவு நவதானியங்களாலான முளைப்பாரியை ஊர் மந்தையில் வைத்தனர். தொடர்ந்து இன்று காலை முளைப்பாரியை தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து கீழப்பூங்குடி ஊரணியில் கரைத்தனர். திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த 2 மாதத்திற்கு மேலாக கடும் வறட்சி நிலவி வருகிறது. இந்நிலையில் அங்குள்ள பூம்பாறை மன்னவனூர் பகுதிகளில் 5 நாட்களுக்கு மேலாக காட்டுத்தீ எரிந்து வருகிறது. இதனால் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட காடுகள் தீயில் இருந்து நாசமாகியுள்ளன. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மே தின விடுமுறையை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். ஒகேனக்கல் 5 அருவியில் தண்ணீர் இன்றி வறண்டிருந்ததால் சினியருவி மெயின் அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். பயணிகளின் வருகை அதிகரித்ததால் சுற்றுலாவை நம்பியுள்ள தொழிலாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அயோத்தி பயணம் உள்ளிட்ட சில தேசிய செய்திகளை தற்போது காண்போம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று அயோத்தியில் உள்ள ராமர் சுவாமி தரிசனம் செய்தார். புதுதில்லியிலிருந்து தனி விமானத்தின் மூலம் அயோத்தி வந்த அவருக்கு உத்தரப்பிரதேச அரசு அதிகாரிகள் வரவேற்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள ஹனுமான் கர்கி கோவிலுக்கு சென்ற திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அவரை கோவில் நிர்வாகிகள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அயோத்தி சென்ற திரௌபதி முர்மு ராமர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினார். திரௌபதி முர்முவின் வருகையை ஒட்டி அயோத்தியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. குஜராத் மாநில நிறுவன தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அமைக்கப்பட்ட பிறகு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அம்மாநில மக்கள் எட்டியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முன்னேற்றம் இனிவரும் நாட்களிலும் தொடர வேண்டும் என்றும் பிரதமர் விருப்பம் தெரிவித்துள்ளார். இதேபோன்று மகாராஷ்டிர மாநில நிறுவன தினத்தையொட்டி வாழ்த்து கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, பாரம்பரிய கலாச்சார முறையில் மகாராஷ்டிர மாநிலம் நல்ல வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும், நாட்டின் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு துறைகளில் வேகமான முன்னேற்றத்தை கண்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி மற்றும் அமேதி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ், வேட்பாளர்களை தேர்வு செய்யும் அதிகாரத்தை கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். அதன்படி அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த தொகுதிகளின் வேட்பாளர்கள் யார் என்பதை மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பார் என்றும் ஜெயராம் ரமேஷ் கூறினார். அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதி வேட்பாளர்கள் குறித்து ஊடகங்களில் வரக்கூடிய தகவல்கள் அனைத்தும் போலியானவை என்றும் ஜெயராம் ரமேஷ் விளக்கம் அளித்தார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு ஹரியானா மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இதன்படி ஹரியானாவின் கர்கான் தொகுதியில் பிரபல நடிகரும் அரசியல்வாதியுமான ராஜ் பாபர், ஹிமாச்சல பிரதேசத்தின் கங்கரா தொகுதியின் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆனந்த் சர்மாவும் போட்டியிடுகின்றனர். இதேபோன்று ஹிமாச்சல பிரதேசத்தின் ஹமீர்பூர் தொகுதிக்கு சத்பால் ஹைசாதாவும், மகாராஷ்டிராவின் வடக்கு மும்பை தொகுதிக்கு பூஷன் பாட்டீலும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு இறுதி செய்து அறிவித்துள்ளது. இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி சார்பில் ஒடிசா மாநிலத்தில் சூப்பர்சானிக் ஏவுகணை சோதனை இன்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவு பகுதியில் காலை 8:30 மணிக்கு நடத்தப்பட்ட இந்த சோதனை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஆர்டிஓவின் இந்த சாதனைக்கு பல்வேறு தலைவர்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். முன் எப்போதும் இல்லாத வகையில் ஏப்ரல் மாதத்திற்கான GST வரி வருவாய் 2,10,000 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஏப்ரல் மாதத்திற்கான மொத்த GST வருவாயில் மத்திய அரசின் வருவாய் 43,846 கோடி ரூபாயாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் மாநில அரசின் வரி வருவாய் 53,538 கோடி ரூபாயாகவும், ஒருங்கிணைந்த வரி வருவாய் 99,623 கோடி ரூபாயாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் தமிழ்நாட்டில் 12,210 கோடி ரூபாய் GST வசூலாகியுள்ளது என்றும், இது கடந்த ஆண்டு வசூலை விட 6% அதிகம் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியை பொறுத்தவரை GST வரி வசூல் 13% அதிகரித்து 247 கோடி ரூபாயாக இருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதிய தொழில்நுட்ப அம்சங்களுடன் உச்சநீதிமன்றத்தின் இணையதளம் அனைத்து மக்களுக்கும் பயன் தரும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி இந்த இணையதளம் அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது சமீபத்திய புதுப்பிப்புகள், தீர்ப்புகள், பட்டியல் அறிவிப்புகள், நேரடி ஒளிபரப்பு, அடிப்படை கட்டமைப்பு தீர்ப்பு, சுஸ்வாகத்தம், ICMIS, SCI, e-filing போன்ற பல அம்சங்களோடு இயங்கி வந்த நிலையில் தொழில்நுட்பம் மற்றும் நீதித்துறை ஒருங்கிணைப்புக்காக இணையதள சேவைகள் பயனாளர்களுக்கு உதவியாக இருக்க சீராக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உச்சநீதிமன்றம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் அறிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர் தினம் உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பை தற்போது காணலாம். இலங்கை தலைநகர் கொழும்புவில் சர்வதேச தொழிலாளர் தினம் இன்று மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பேரணிகள் நடைபெற்றன. தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம், பணி செய்யும் சுற்றுச்சூழல் மாற்றம் ஆகியவற்றை முன்னிறுத்தி இந்த தினம் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி இலங்கை காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர். மே தினத்தையொட்டி அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தொழிலாளர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்ததோடு தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காக இணைந்து பணியாற்ற அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். சூடானில் உள்நாட்டுப் போர் ஓராண்டாக நீடித்து வரும் நிலையில் அங்குள்ள மக்கள் முகாம்களில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு சர்வதேச அமைப்புகள் உதவிகள் செய்த போதிலும் உதவிப் பொருட்கள் பொதுமக்களை சென்றடைவதை தடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக அல் அயித் என்னும் அகதிகள் முகாமில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவுகிறது. இந்த முகாமில் உள்ள மக்கள் இலை தழைகளை உண்பதாகவும் சில நேரங்களில் மண்ணை கூட உண்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான பஞ்சத்தால் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். கென்யாவில் ஏற்பட்ட கனமழையின் காரணமாக இதுவரை 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக அஞ்சப்படுகிறது. அந்நாட்டின் மை மஹியூ என்ற இடத்தில் உள்ள மிகப்பெரும் அணைக்கட்டு உடைந்ததில் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டன. இதில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் காணாமல் போன பலரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கிழக்காப்பிரிக்க பகுதிகளில் கடந்த மார்ச் மாத மத்தியிலிருந்து தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். இருசக்கர வாகன மலையேற்ற சாகச வீரர்கள் விபத்தில் சிக்காமல் இருக்க முன்னெச்சரிக்கை செய்யும் கருவியை வாகன ஓட்டிகள் பரிசோதித்தனர். விபத்திலிருந்து காக்கும் வகையில் HIT என்ற சிறிய கருவி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கருவியை அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் மலையேற்ற சாகசம் மேற்கொள்ளும் பொழுது மோசமான சாலை அல்லது மோசமான மலைப்பகுதி குறித்து இந்த கருவி எச்சரிக்கை விடுக்கிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகுவதாக முறையாக அறிவிப்பு வெளியிட்டது. இதன் காரணமாக வெளிநாட்டு உணவுப் பொருள் இறக்குமதிக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதி பிரிட்டனுக்கு பொருந்தாது. எனவே ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வரவழைக்கப்படும் உணவுப் பொருட்களின் மாதிரிகளை சோதித்து பார்க்கக்கூடிய நடவடிக்கைகளை பிரிட்டன் தொடங்கியுள்ளது. இந்த பரிசோதனை நடவடிக்கைகளின் காரணமாக உணவுப் பொருட்களின் விலை உயரும் என்று பிரிட்டன் மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். துர்க்மினிஸ்தான் நாட்டில் புகழ்மிக்க பந்தய குதிரைகள் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாத கடைசி ஞாயிறன்று இத்திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மத்திய ஆசிய நாடுகளில் ஒன்றான துர்க்மினிஸ்தானில் நடைபெறும் துர்க்மென் பந்தய குதிரை திருவிழாவில் அண்டை நாடுகளான கசகஸ்தான், ஈரான், உஸ்பெகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்தும் குதிரைகள் பங்கேற்றன. துர்க்மினிஸ்தானின் வரலாறு, கலாச்சாரம் போன்றவற்றில் குதிரைகள் ஒருங்கிணைந்த பகுதியாக திகழ்வதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று நடைபெறும் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறுகிறது. இதில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்ததைத் தொடர்ந்து சென்னை அணி களம் இறங்கி விளையாட உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். Thank you.